வெல்கம் டு ஜெயம் 88 சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11 வகுப்பு தாவரவியல் புத்தகத்தில் 9 பாடமான திசு மற்றும் திசு தொகுப்பு அப்படிங்கிற லெசனில் இருக்கக்கூடிய புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அகவினாக்கள் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து அதிலிருந்து மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. அப்போது இன்சைட் க்வெஸ்சன் நம்ம படிக்கணும். ஸோ இந்த 9 பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, திசுக்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஆன்சரை. நீங்கள் அது பக்கத்தில் க்வெஸ்சன் மட்டும் எழுதிக்கோங்க. திசுக்கள் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் திசு என்றால் என்ன அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆன்சர் ஒரே மாதிரியான, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது, திசுக்களின் வகைகள் யாவை? அடுத்த க்வெஸ்சன், திசுக்களின் வகைகள் யாவை? ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஆக்க திசு, இன்னொன்று நிலைத்த திசு. அடுத்து முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் வினா, ஆக்கு திசுவின் பண்புகள் யாவை? அடுத்தபடியாக ஆக்கு திசுகள்ங்கிற ஹெட்டிங்கில் நமக்கு பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு கொடுத்துருக்காங்களா, ஆக்கு திசுவின் பண்புகள் யாவை? அந்த எல்லா பாயிண்ட்டையுமே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒன்று இருக்குது, ஆக்கு திசுவின் செல்கள் பொதுவாக இடைவிடாமல் தானே பகுப்படையும் திறன் கொண்டவை, அந்த ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்னதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் கண்டிப்பாக ஒரு 5 க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசு. ஸோ இதுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, கீழே உங்களுக்கு ஹெட்டிங்லே கொடுத்துருக்காங்க படத்துக்கு கீழே, அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்கு திசுவை வகைப்படுத்துக. அதான் கேள்வி, அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்கு திசுக்களை வகைப்படுத்துக. உங்களுக்கு கீழே 4 பாக்ஸில் மொதல் பாக்ஸு அமைவிடம் அப்படின்னு போட்டு கீழே பாருங்கள், நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசு. ஸோ அது எல்லாமே அந்த 3 பாக்ஸுமே வந்து எதுக்குரிய ஆன்சர் அப்படின்னா, அமைவிடத்தின் அடிப்படையில் ஆக்கு திசுவை வகைப்படுத்துக. இந்த 3 பாக்ஸும் எழுதி அந்த டயக்ராம் போடணும். அடுத்த கேள்வி, தண்டு நுனி ஆக்கு திசு பற்றிய கொள்கைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேர் நுனி ஆக்கு திசு பற்றிய கொள்கைகள் ரெண்டு இருக்குது. ஸோ இதில் ஹிஸ்ட்ரோஜன் கொள்கை படிச்சுக்கோங்க. அடுத்து டூனிகா கார்பஸ் கொள்கை, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், அதனால் இந்த ரெண்டு கொள்கையும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வேர் நுனி ஆக்கு திசு பற்றிய கொள்கையில் ஹிஸ்ட்ரோஜன் கொள்கை படிக்கணும். கோர்பர் கப்பே கொள்கை, அதை விட முக்கியமாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உறக்க மைய கொள்கை. இது வந்து கேட்கக்கூடிய கேள்வி, உறக்க மைய கொள்கை பற்றி எழுதுக. இந்த பேராகிராஃப் மட்டும், 4th பாயிண்ட்டில் உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக உறக்க மைய கொள்கை பற்றி எழுதுக. அடுத்த க்வெஸ்சன், நிலைத்த திசுக்கள் என்றால் என்ன? ஸோ அதுக்கு ஆன்சர், நுனியாக்கு திசுவிலிருந்து, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நுனி ஆக்கு திசுவிலிருந்து நிலைத்த திசுக்கள் தோன்றுகின்றன. ஸோ இதுவரைக்கு நிலைத்த திசு என்றால் என்ன? ஸோ அதனுடைய வகைகளில் ரெண்டு இருக்குது, எளிய திசு, கூட்டு திசு. அடுத்த க்வெஸ்சன்,
பாரன்கைமா பற்றி சிறு குறிப்பு வரைக. இப்போ அதுக்கு பாரன்கைமா பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி, பாரன்கைமாவின் வகைகள் யாவை? நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாக்ஸு ஃபுல்லாகவே எழுதணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஸ்டின். பாரன்கைமாவின் வகைகள் யாவை? அதே மாதிரி கோலன்கைமா, கோலன்கைமாவின் வகைகள் யாவை? கோண கோலன்கைமா வித் டைகிராமோட பார்த்துக்கோங்க. இடைவெளி கோலன்கைமா, அடுக்கு கோலன்கைமா. அடுத்தது ஸ்க்ளீரைடுகள். ஸ்க்ளீரைடுகளின் வகைகளுமே கேட்கக்கூடிய கேள்வி தான் நமக்கு. பிரேக்கி ஸ்க்ளீரைடு, மேக்ரோ ஸ்க்ளீரைடு, ஆஸ்டியோ ஸ்க்ளீரைடு, ஆஸ்டிரோ ஸ்க்ளீரைடு, ட்ரைகோ ஸ்க்ளீரைடு. ஸோ இது ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின். அடுத்தது நார்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நார்களின் வகைகள் யாவை? மொத்தம் ஐந்து வகையான நார்கள் இருக்குது, இதுவுமே ஃபைவ் மார்க் கொஸ்டின். சைலம் நார்கள் எழுதணும். அடுத்தது பாஸ்ட் நார்கள் அது எழுதணும். மூணாவது மேற்பரப்பு நார்கள், நாலாவது கனி நடுவுரை நார்கள் எழுதணும், அஞ்சாவது இலை நார்கள் எழுதணும். அதோடு வந்து அந்த கொஸ்டின் முடியுது, நார்களின் வகைகள் முடியுது. அடுத்த கொஸ்டினும் கேட்கக்கூடிய கேள்வி தான், அன்றாட வாழ்வில் நார்களினுடைய பயன்பாடு யாது? நம்மளுடைய டெய்லி யூஸில் நார்கள் எப்படியெல்லாம் பயன்படுது? அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் கேட்கக்கூடிய கேள்வி தான். ஃபஸ்ட்டு நூற்பு நார்கள், ரெண்டாவது தூரிகை நார்கள் எழுதணும், மூணாவது கடுமையான நூற்பு நார்கள், அடுத்தது நாலாவது எழுதுதால் உற்பத்தி, எழுதுதால் உற்பத்தி நார்கள், அடுத்தது நிரப்ப உதவும் நார்கள். அது வரைக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கூட்டு திசுக்களில் சைலம் ஃப்ளோயம் இருக்குது. ஸோ இந்த சைலத்தில் ஒரு டூ மார்க் கொஸ்டின், வெளிநோக்கு சைலம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த மொத நாள் லைன் புரோட்டோ சைலக்கூறுகள், அங்கேருந்து பொதுவாக எதில் காணப்படும்னா வேர்கள். அது இரு விதையிலே இல்லைன்னா ஒரு விதையிலே, ரெண்டு தாவரத்தினுடைய வேர்கள்லையும் என்ன சைலம் காணப்படுது அப்படின்னா வெளிநோக்கு சைலம் காணப்படுகிறது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து உள்நோக்கு சைலம், அதுக்கு அடுத்த நாள் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து மையமை சைலம், அதுக்கு அடுத்த அஞ்சு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. கூட்டு திசுகளில் சைலம் ஃப்ளோயத்தில் மொத்தம் சைலத்தில் நான்கு கூறுகள் இருக்கும், ஃப்ளோயத்தில் நான்கு கூறுகள் இருக்கும். ஸோ இதில் முக்கியமாக என்ன படிக்கணும் அப்படின்னா சைலத்தில் மொதல் ரெண்டு நல்லா படிச்சுக்கிறணும். ட்ரக்கீடுகள், சைல குழாய்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. சைலம் நார்கள், சைலம் பேரன்கைமா கேட்குறத விட மொதல் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின். ட்ரக்கீடுகள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சைல குழாய்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளோயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சல்லடை குழாய் கூறுகள் அது படித்தா போதும். சல்லடை குழாய் முடிகிறது வரைக்கும் எழுதணும். சல்லடை குழாய் கூறுகளில் நமக்கு சல்லடை செல்கள், சல்லடை குழாய்கள் ரெண்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அது ரெண்டையுமே எழுதணும். அடுத்து எல்லாமே ஃப்ளோ சார்ட்டாக இருக்கும், ஸோ அது கூட தேவையில்லை. அடுத்தது டிஃபரன்ஷியேஷன், எல்லா வேறுபாடுகளுமே கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஆக்கத்திசு நிலைத்த திசு வேறுபாடு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஸ்டின். கோலன்கைமா ஸ்க்ளீரன்கைமா வேறுபாடு, நார்கள் ஸ்க்ளீரைடு வேறுபாடு, ட்ரக்கீடுகள் நார்கள் வேறுபாடு,
சல்லடை செல்கள் சல்லடை குழாய்க்கான வேறுபாடு, அது கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பாக்ஸஸ் எல்லாமே கண்டிப்பாக படித்தாகணும். அடுத்தது புறத்தோல் திசு தொகுப்பில் அதனுடைய பணிகள் வந்து 5 மார்க்கில் படிக்கணும். புறத்தோல் திசு தொகுப்பின் பணிகள் அது ஒரு 5-7 பாயிண்ட் இருக்குது, அந்த 7 பாயிண்ட்டுமே படிச்சுக்கோங்க. ட்ரைக்கோம்கள் என்றால் என்ன கேட்கக்கூடிய கேள்வி, ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா, புறத்தோல் செல்களிலிருந்து தோன்றும் அங்கிருந்து ட்ரைக்கோம்கள் கிளைத்தோ கிளைக்காமலோ காணப்படும். அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது புறத்தோல் திசு தொகுப்பின் பணிகள் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பாக்ஸுக்கு கீழே பாருங்கள், வேர் தூவி செல்கள் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. முதல் 4 லைன் பாக்ஸுக்கு கீழே முதல் 4 லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த டயக்ராம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டயக்ராமில் ஃபஸ்ட்டு 3 டயக்ராம்ஸ் போட்டு பார்க்கணும். அடுத்தது 3வது லைனில் இருக்கக்கூடிய 3 டயக்ராம் போட்டு பார்த்துக்கணும். ஸோ அது இம்பார்ட்டண்டான கொஸ்டின், டயக்ராம் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், அது என்ன டைப் அப்படிங்கிறத சைடில் எழுதியிருக்காங்க. ஸோ வாஸ்குலார் கற்றைகளின் வகைகளை எழுதுக. இந்த ஃப்ளோ சார்ட்டு கண்டிப்பாக படிக்கணும், இதுக்கான டயக்ராம் தான் இப்போ மேலே பார்த்தோம் நம்ம. ஸோ வாஸ்குலார் திசு தொகுப்புகளின் வாஸ்குலார் கற்றைகளின் வகைகள் யாவை, இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது காஸ்பேரியன் பட்டைகள் என்றால் என்ன, புரணியின் கடைசி அடுக்கு அகத்தோல் அப்படிங்கிற பேராகிராஃபில் மேலே இருந்து 5வது லைனில் பாருங்கள், அகத்தோல் செல்களின் ஆரச்சுவர் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் 4வது லைனில் அழைக்கப்படுகிறது, காஸ்பேரியன் பட்டைகள் என அழைக்கப்படுகிறது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி வலி செல்கள் என்றால் என்ன, அதன் பயன் யாது அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அதுக்கு மேலேருந்து 4வது லைனில் புரோட்டோ சைலத்திற்கு எதிரில் உள்ள அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீர் கனிம உப்புக்கள் போன்றவற்றை புரணியிலிருந்து சைலக்கூறுகளுக்கு கடத்தப்படுகிறது, அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இரு விதையிலே வேர் ஒரு விதையிலே வேர் வேறுபாடு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு விதையிலே தாவரத்தண்டு, இரு விதையிலே தாவரத்தண்டு அதனுடைய வேறுபாடு, அதுவுமே 5 மார்க் கொஸ்டின். ஸோ அடுத்து இலை கொடுத்துருக்காங்க, டயக்ராம் போட்டு பார்த்துக்கோங்க. 3 மார்க் கொஸ்டின்லேயே 5 மார்க் கொஸ்டின்லேயாவது பட வரைந்து பாகம் குறின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பட வரைய தெரியணும். ஸோ இதோட 9வது பாடம் முடிஞ்சு, அடுத்த வீடியோவில் 10வது பாடத்துக்கான அகமதிப்பெண் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்தின உடனே நீங்கள் புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளை அன்னன்னைக்கு படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தேர்வு வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.